வீலுவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இன்றைக்கி யார் யாரெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா முதலமைச்சர் கனவு யார் யார் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்புடின்னு அவர் ஆசைப்பட்டு கொடுக்காரு நான் முதலமைச்சரானா முதல்ல நீ இப்போ எதாவது ஒரு இப்போ ஊராட்சி மன்றத்தில் நின்று முதல்ல ஜெய்யா அப்புறம் நீ முதலமைச்சரா விர்யா ஐயாங்கிறத பார்ப்போம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய தகுதியை மறந்து நான் தான் முதலமைச்சராவேன்ட்டு அவர் தொடங்கி டிடிவி தினகரன்லேருந்து சீமானிலேருந்து நான் மிகவும் நேசிக்கக்கூடிய உலகநாயகன் கமலஹாசன்லேருந்து எல்லாம் அன்னைக்கு கமலஹாசன் அருமையான நடிகர் யாராவது அது மாற்றுக்கருத்து உண்டா ஏ அப்பா அருமையான கலைஞர் உலக நாயகன் நடிப்பை பார்த்து கைதொட்டுவான் இந்த நடிப்புன்னு இல்லை பதினாறு வயதுனில் கோமனம் கட்டிட்டு ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குட்டி வந்து சந்தைக்கு போவார் சந்தைக்கு ஆத்தாவையும் காசு கொடு அப்படிம்பார் மயில் ஆட்டா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா அதுக்கு மேல நாயை வளர்க்கல பிள்ளை என்ன அப்படிம்பார் அப்படி நடித்தவர் தான் இன்னைக்கு மா நீ மா ஒரு கட்சி மக்கள் நீதி மையம் அதுக்கு சின்ன என்னன்னா டார்ச் லைட் டார்ச் ராத்திரில இருட்டுக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போகலாம் மத்தியானம் பன்னெண்டரை மணி வெயில டார்ச் அடிச்சா சூரியனுக்கு முன்னால் டார்ச் அடித்தால் அந்த டார்ச் இருக்கிற இடம் தெரியாம போயிடும் இதுதான் உண்மை சரி அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டா ஐயா சொல்றாங்க மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் நீங்கள் அரசாங்கத்தை ஆதரிக்கிறீரா எதிர்க்கிறீர்களா வலதுசாரியா இடதுசாரியா ஆர் லெப்டிஸ்ட் ரைட்டிஸ்ட் ரோட்ல வலது பக்கம் நடப்பீங்களா இடது பக்கம் நடப்பீங்களா கேட்கிறேன் பத்திரிக்கைக்கார அவரு நான் வலது பக்கமும் நடக்க மாட்டேன் இடது பக்கமும் நடக்க மாட்டேன் மக்கள் நீதி வலது பக்கம் இடது பக்கம் போனால் ரோட்ல மையத்தில் நடந்தால் லாரியில் அடிபட்டு என்ன கொள்கைங்கிறேன் எதற்காக நீங்கள் மக்களுக்காக இதுவரைக்கும் ஒரு இடத்தில் நின்று போராடியதுண்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஸ்டேட் பேங்க்ல எக்ஸாம் எழுதி செலெக்ஷன் ஆயிருக்கான் தமிழ்நாட்டு ஸ்டேட் பேங்கில் அப்பாயின் பண்ணுறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் அதில் ஒருத்தங்கூட தமிழன் கிடையாது எல்லாம் வட இந்தியாக்காரன் எவ்வளவு பெரிய கொடுமை இதை எதிர்த்து என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் குரல் கொடுத்துருப்பீங்களா ஆயிரத்தி முந்நூறு பேர் இன்கம் டேக்ஸில் எக்ஸாம் எழுதி தமிழ்நாட்டில் அவன் வந்து அப்பாயின்மெண்ட் ஆக போறான் அந்த ஆயிரத்தி முந்நூறு ஒருத்தன் கூட தமிழன் கிடையாது மூவாயிரத்தி அறுபத்தஞ்சு பேர் திருச்சி கோல்டன் ராக் பொன்மலையில் ரயில்வேல பணியாற்ற போறான் அதில் நூற்றி அறுபத்தஞ்சு பேரை தவிர மற்ற எல்லாம் வட இந்தியாக்காரன் இந்த பாரதிய ஜனதா குரூப் இந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சா தமிழனுக்கு தமிழ்நாட்டிலேயே வேலை கிடைக்காத ஒரு கொடுமைக்கு ஆளாக்கி விடுவார்கள் இந்த மாதிரி விஷயத்தை கண்டிச்சு என்னைக்காவது நீங்கள் தரையில் இறங்கி போராடி இருக்கிறீர்களா ஆனால் எங்கள் மாசு அண்ணன் ஒரு பகுதி செயலாளராக இளைஞரணி செயலாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி பகுதி செயலாளராக வந்து மூன்று முறை கவுன்சிலராக இருந்து மாவட்ட துணை செயலாளராகி அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளராகி சட் மேயராகி சட்டமன்ற உறுப்பினராகி நாளைக்கு நாளை இதே சைதையின் சட்டமன்ற உறுப்பினராகி அதைவிட மிக பெரிய பொறுப்புக்கு போவார் படிப்படியாக இருக்கன ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இன்னைக்கு இவங்கெல்லாம் முதலமைச்சர் கனவுல இருக்காங்க ஆனால் இன்னைக்கு முதலமைச்சராக தகுதி வாய்ந்த ஒரு தலைவர் யார் அப்படின்னு நீங்க கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது கூட்டணி வகையில் கூட்டணி கட்சியினருடைய பலமும் மக்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் அவர்களோடு இருந்து மக்களோடு மக்களாக தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட தலைவர் அதே நேரத்தில் தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் அதை பாடமாக அதை பார்த்து வேதனைப்படாமல் தோல்வியை பாடமாக எடுத்து அதை படிக்கட்டாக மாற்றி நாளை முதலமைச்சராக தகுதியான தலைவர் என் கழக தலைவர் தளபதியாரை தவிர இந்த தமிழகத்தில் வேற யாரை நீங்கள் ஒப்பிட்டு சொல்ல முடியும் சாதாரண ஒரு பேப்பர் அந்த பேப்பரில் அடிச்சிருக்கிற அந்த ரூபாயினுடைய மதிப்பை வச்சு அதனுடைய வேல்யூ அதனுடைய மதிப்பு கூடும் ரெண்டாயிரம் ரோஸ் கலர் நோட்டு இப்போ அதெல்லாம் அடிக்கிறத நிப்பாட்டி விட்டாங்களாம் அந்த நோட்டு இப்போ யார் நம்ம ஆளோட முடிஞ்சு போச்சு ஓபிஎஸோட நண்பர் அவர் யார் சேகர் ரெட்டி அவர் கூடையில் வச்சுருந்தப்போ பார்த்தது அந்த ரெண்டாயிரத்தை அதுக்கப்புறம் காண ரெண்டாயிரம்னு ரோஸ் கலரில் எழுதியிருந்தால் அது ரூபா நோட்டு ஐநூறுரூவான்னு ஆஸ் கலரில் எழுதியிருந்தால் அது ஐநூறுரூவா நோட்டு அது கரெக்டாக கையெழுத்தோடு நல்லா சரியான நோட்டாக இருந்தால் தான் கடையில் கொடுத்தா செல்லும் இன்னொரு வகை நோட் இருக்கு பார்த்துருக்கீங்களா ஒருத்தன் இப்படி தான் எல்லா பிஸ்னஸ்ஸையும் ஆரம்பித்து ஆரம்பித்து பார்த்தா எல்லா பிஸ்னஸ்லேயும் ஃபெயிலியர் ஆயிட்டான் பார்ப்போம்டா எல்லாம் கடை வச்சு பார்த்தோம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு எல்லாம் போச்சு வேறு வேலையே வேணான்ட்டு சிவகாசியிலேருந்து அடிக்கிற மிஷின் கடல நோட்டு அடிக்கிற மிஷினை வாங்கிட்டு வந்துட்டான் ரெண்டு மணி நேரம் வாடகைக்கு வாங்கி விடிய விடிய அடிச்சிட்டான் நோட்டு அடிச்சு அஞ்சு சூட் கேஸில் அடிக்கிட்டேன் அடிக்கி ஆஹா அடிக்கிட்டோம்டா மிஷினை கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு அவன் பெட்டியை திறந்து ரூவா எடுத்து கடையில் போய் மாற்றுவோம்டா அப்படின்னு ஒரு கடையில் போய் கொடுத்தான் அரே வாழைப்பழம் எவ்வளோனே ஒன்று ஏழு ரூபா அப்படியா ரெண்டு வாழைப்பழம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு திருப்பி ரூபாயை கொடுத்துருக்கேன் என்னடான்னு பார்த்தா பதினஞ்சு ரூபா நோட்டு அதை வாங்கி உள்ளே போட்டேன் ஏடா நோட்டை வாங்கி உள்ளே போட்டான் பதினஞ்சு ரூபான்னு ஒரு நோட்டே கிடையாது ஒரு ரூபாய்க்கு வாழைப்பழத்தை வாங்கிட்டு மீதி பதினாலு ரூபா நல்ல நோட்டு கொடுப்பான்ட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவன் ரெண்டு நோட்டை எடுத்து கொடுத்தான் அவன் கொடுத்த நோட்டை பார்த்தா ரெண்டு ஏழு ரூபா நோட்டு டே ஏ டே உனக்கு முன்னாடியே நான் மிஷினை வாங்கி ஏழு ரூபா நோட்டு அடிச்சேண்டா விடிய விடிய இருட்டுக்குள்ளே நான் இனி பதினஞ்சு ரூபா நோட்டு அடிச்சிருக்கேன் நான் ஏழு ரூபா நோட்டு அடிச்சுருக்கேன்ட்டு இப்படி கள்ள நோட்டு நல்ல நோட்டு யாருனா என் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு கள்ள நோட்டு யாருனாக்க எடப்பாடி பழனிசாமி என் கம்பெனி செல்லாத நோட்டு யார் தெரியுமா செல்லாத நோட்டு பிஜேபி அதுதான் செல்லாத நோட்டு தமிழ்நாட்டில் எங்க கொடுத்தாலும் செல்லாது செல்லாத நோட்டு பாரதிய ஜனதா கள்ள நோட்டு அதிமுக கிழிஞ்ச நோட்டு யார் தெரியுமா கிழிஞ்ச நோட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கிழிஞ்சிருச்சு அதே மாதிரி மேலே ஒரு நல்ல நோட்டு கீழே ஒரு நல்ல நோட்டு வச்சு இடையில் பூரா வெள்ளை பேப்பர் வச்சுருப்பேன் அது யார் தெரியுமா அதுதான் டிடிவி தினகிறேன் ஏற்கனவே ஆர்கே நகரில் இருபது ரூபா நோட்டை கொடுத்து திருட்டுத்தனத்துலேயும் ஒரு திருட்டுத்தனம் பண்ணால் நோட்டுகளுக்கு இடையில் இருக்க வெள்ள பேப்பர் அது கமலஹாசன் யாருன்னா சினிமாவுக்கு பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா டம்மி நோட்டு அதுதான் இப்போ நான் ஒரு சினிமாவில் நடித்தேன் முப்பது பெட்டியில் பணம் கொண்டு வந்தாங்க பூரா ரெண்டாயிரம் ஐநூறுரூவா எங்கேடா டம்மி நோட்டு சார் மொத்தம் எவ்வளோ விட அதுக்கு செலவு பிரிண்ட் அடிக்கிறதுக்கே ரெண்டாயிரூவா தான் சார் பதினஞ்சு அட்டை பெட்டியில் ரெண்டாயிரூவா நோட்டு ரெண்டாயிரரூவாய்க்கு தான் அடிச்சிருக்கேன் டம்மி நோட்டுகளும் கள்ள நோட்டுகளும் செல்லாத நோட்டுகளும் கிழிந்த நோட்டுகளுக்கு மத்தியில் மக்களுக்கு பயன்படுகின்ற நல்ல நோட்டு என் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் காரணம் இதுவரைக்கு எந்த விதமான பிரச்சனையிலும் எந்த விதமான வழக்கிலும் எந்த விதமான குற்றத்திலும் சிக்காத ஒரு மனிதர் எந்த குற்றமும் தன்மேல் இல்லாத சுத்தமான ஒரு தலைவர் என் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்ட போது நேராக கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் என் மீது போடப்பட்ட வழக்கு உண்மையாக இருந்தால் இப்போதே என்னை கைது செய்யுங்கள் என்று சொல்கிற அளவிற்கு துணிச்சலும் வீரமும் உள்ள சுத்தமான தலைவர் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின்